உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸோ சாம்சங் கேலக்ஸி நோட் செவனோட அந்த பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு ஃபோன் தான் சாம்சங் கேலக்ஸி S8. ஸோ இந்த ஃபோனோட ஹைப் வந்து நாளாக ஆக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஸோ எதுனால அப்படின்னா, அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அனைத்து அம்சங்களுமே பலவிதமான லீக்ஸ் மூலமாக வெளிவந்துச்சு. ஸோ எது எப்படியோ இப்போ அஃபிஷியலாக சாம்சங் கேலக்ஸி S8 மற்றும் S8 Plus வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபோனோட அம்சங்கள் என்னென்ன, மேலும் சாம்சங் கேலக்ஸி Note 8 இல்லை Pixel 2 வர வரையும் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமான ஒரு மிக சிறந்த ஒரு சாய்ஸா சாம்சங் கேலக்ஸி S8 மற்றும் S8 Plus இருக்குமா அப்படிங்கிற என்னோட கருத்துக்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டெக்ஸாட்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அதை பத்தின நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து. இந்த போனோட ஒரு மிக சிறந்த ஃபீச்சர் டிஸ்பிளே அப்படின்னாலும் நம்ம எப்பயும் போல டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க மெட்டல் ஃப்ரேமோட. போனோட முன்னாடி பின்னாடி இரண்டு பக்கமே கர்வ்ட் எஜஸ் இருக்கிறதுனால இந்த போன் வந்து வெறும் 8 mm தான் திக்கா கொடுத்துருக்காங்க. அடுத்தது முதல் முறையா வந்து சாம்சங் வந்து அவங்களோட பிளாக்ஷிப் போன்ல வந்து பிசிக்கல் பட்டன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஆன் ஸ்கிரீன் பட்டன்ஸ் போயிருக்காங்க. ஸோ ஆன் ஸ்கிரீன் பட்டன்ஸ் அப்படிங்கறது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னாலும், ஸோ இவங்க வந்து முதல் முறையா ஹோம் பட்டன் வந்து பிரஷர் சென்சிட்டிவ் பட்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து நீங்க வந்து ஹோம் பட்டனை வந்து லாங் பிரஸ் பண்ற மூலமா உங்களுக்கு வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் அதாவது வைப்ரேட் ஆகும் உங்க போன் வந்து. ஸோ இந்த போன் வந்து IP68 சர்டிபிகேஷனோட வருது. ஸோ தண்ணி மட்டும் தூசிப்பட்ட கவலைப்பட தேவையில்லை. இவ்வளவு ஒரு ஸ்லிம்மான போன் கொடுத்திருந்தாலும் இவங்க வந்து ஹெட்போன் ஜாக்க ரிமூவ் பண்ணல. இந்த போன் வந்து 3.5 mm ஹெட்போன் ஜாக் இருக்கு. மேலும் இவங்க வந்து போனோடைய வந்து AKG இயர்போன்ஸ் வந்து சேர்த்தே தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வெளி மார்க்கெட்ல வந்து $99 மதிப்புலாம் இருக்கும் அப்படின்னு சாம்சங் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த போனோட ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த போன் வந்து பல பேர் வாங்குறதுக்கு காரணமா இருக்கிற டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து இவங்க முதல் முறையா இன்ஃபினிட்டி டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து சைட் பெசல்ஸ் மேல கீழே எல்லா பக்கமே பெசல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S8 வந்து 5.8 inch டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. S8 Plus வந்து 6.2 inch டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டுமே வந்து Quad HD+ சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டுலயுமே வந்து 2960x1440 அப்படின்னு சொல்லிட்டு 18.5:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பல பேர் வந்து ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணிதான் நம்ம போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதன் மூலமா வந்து இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மூலமா மல்டி டாஸ்கிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இப்ப நம்ம சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா LG G6 கூட 18:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோட வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த போன்களோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி S8 வந்து 570 pixels per inch S8 Plus வந்து 530 pixels per inch கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து HDR கேப்பபிலிட்டியோட வருது. ஸோ இதுக்காக வந்து சில குறிப்பிட்ட HDR வீடியோ கண்டென்ட்டுமே வந்து அவங்க தரப்புல இருந்து எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த போனோட ப்ராசர் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த போன் வந்து இரண்டு விதமான வேரியன்ட்ஸ் வருது. Snapdragon 835 ப்ராசரோட ஒரு வேரியண்டும் எக்ஸினோஸ் 8895 அந்த ப்ராசரோட ஒரு வேரியண்டும் வருது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸினோஸ் வேரியன்ட் தான் வரும். இந்த இரண்டுமே வந்து 10 nanometer மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல பண்ணப்பட்ட ஆக்டோகோர் ப்ராசஸஸ். அடுத்து இந்த போனோட கேமரா. ஸோ இந்த போன்ல வந்து 12 megapixel F1.7 அப்பாச்ச ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வந்து சாம்சங் கேலக்ஸி S7, S7H, Note 7 யூஸ் பண்ண அதே சென்சார் தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. மேலும் இந்த போனோட போக்கசிங்காக டுவல் பிக்சல் ஆட்டோ போக்கசிங் கொடுத்திருக்காங்க. ஸோ ஹார்ட்வேர் சைட்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்க வந்து சாஃப்ட்வேர் சைட்ல வந்து நாங்க பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இமேஜும் எடுக்கிறப்ப இந்த போன் வந்து பல இமேஜஸை எடுத்துட்டு ஸோ அந்த அனைத்து இமேஜஸ்லயும் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்பான இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சாம்சங் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போனோட பேக் கேமரா மூலமா 4K வீடியோ 60 frames per second 1080p வீடியோ 120 frames per second நம்மளால எடுக்க முடியும். அடுத்து இந்த போனோட ஃப்ரண்ட் கேமரால வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 megapixel F1.7 அப்பச்சரோட வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் இதுல வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த போனோட சென்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன்ல வந்து அனைத்து சென்சர்ஸுமே இருக்கு, ஜைரோஸ்கோப், NFC உட்பட. மேலும் இதுல வந்து ஆன்ஸ்கிரீன் பட்டன்ஸ் கொடுத்ததுனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பேக்ல கொடுத்துருக்காங்க. மேலும் இது வந்து பேக்ல வந்து கரெக்டான சென்டர்ல கொடுக்கல. ஸோ இவங்க வந்து கேமராவுக்கு அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து பல பேர் வந்து டச் பண்றப்ப கேமராவை தான் டச் பண்ணுவாங்க அப்படிங்கிற என்னோட ஒரு கருத்து. நீங்க வந்து என்னை வந்து நம்மளோட ட்விட்டர் சேனல ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து லீக்ஸ் படி இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு நான் பல ட்வீட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இப்போ அதுவே உண்மையா இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பட் கண்ணால பாக்குறவரையும் பல பேர் வந்து கேமராவை தான் பல நேரங்களில் டச் பண்ண போறாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. அடுத்து இந்த போன்ல வந்து சாம்சங் கேலக்ஸி நோட் 7 ஐரிஸ் ஸ்கேனரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து நம்ம பார்வை மூலமாவே போனை அன்லாக் பண்ணிக்கலாம். மேலும் இதுல ஒரு அடிஷனல் ஃபீச்சரா ஃபேஷியல் ரெகக்னேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஐரிஸ் ஸ்கேனர் வந்து மிக துல்லியமா இருக்கோ இல்லையோ மிக ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பா இருக்கு.
அடுத்து இந்த போனோட சாப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆண்ட்ராய்டு நியூ கட் அடிப்படையா கொண்டு வந்திருக்கு. இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இல்ல, இதுக்கு மேல வந்து சாம்சங் வந்து அவங்களோட யூஏ கொடுத்திருப்பாங்க. அடுத்து நம்மளோட கடைசி டெக்னிக் சீரிஸோட வீடியோல நம்ம சொல்லியிருந்த மாதிரியே சாம்சங் வந்து அவங்களோட ஓன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ இதுக்கு வந்து அவங்க வந்து பிக்ஸ்பி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பிக்ஸ்பியை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக சாம்சங் வந்து ஒரு பிசிக்கல் பட்டனே கொடுத்திருக்காங்க பிக்ஸ்பிக்காகவே. இது பேசிக்கா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து விர்ச்சுவல் வாய்ஸ் அசிஸ்டன்ட் தான் நம்மளோட கூகுள் அசிஸ்டன்ட் மற்றும் ஆப்பிள் சிரி மாதிரியே தான். சாம்சங்கோட ஒரு ப்ராமிஸ் என்ன அப்படின்னா நம்ம டச் மூலமா பண்ற அனைத்து விஷயங்களுமே வந்து நம்மளோட வாய்ஸ் மூலமாவே நம்மளால பண்ண முடியணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்டன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கான ரிமைண்டர்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம பழக பழக இது பழகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதுல இன்னொரு அட்வான்ஸ்ட் ஃபீச்சரா நம்ம ஏதாவது ஒரு போர்ட்ல வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா சோ அது மூலமா வந்து அந்த வாங்குறதுக்கான டைரக்ட் லிங்க்ஸோ இல்ல அது சம்பந்தமான நமக்கான விவரங்களையோ வந்து இந்த பிக்ஸ்பி அப்படிங்கிற மூலமா நமக்கு காமிக்கும் அப்படின்னு அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த போனோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன் வந்து மிட் நைட் பிளாக், ஆர்டிக் கிரே, ஆர்டிக் சில்வர், கோரல் ப்ளூ மற்றும் ஆப்பிள் கோல்டு அப்படிங்கிற கலர் ஆப்ஷன்ஸோட கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த போனோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டு போன்ஸ்லயுமே S8 மற்றும் S8 பிளஸ்ல வந்து 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் மெமரி கொடுக்குறாங்க. மேலும் இதுல வந்து ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட்டுமே இருக்கு. சோ அது மூலம் வந்து 256GB வரையான மெமரி கார்ட்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த போனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன்ல வந்து S8 வந்து 3000mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. S8 பிளஸ் வந்து 3500mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து 8-point பேட்டரி சேஃப்டி டெஸ்ட்க்கு அப்புறம் தான் இந்த போன் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த டெஸ்டிங் வந்து அவங்க நோட்ஸ் அவனுக்கு பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த போன்ல வந்து USB Type-C போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு, வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த போனோட வந்து ஒரு கியர் VR மற்றும் ஒரு புது கியர் 360 டிகிரி கேமராவும் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இன்னொரு ஃபீச்சர் வந்து இவங்க புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க, அது என்ன அப்படின்னா சாம்சங் டெக்ஸ். சோ இந்த சாம்சங் டெக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா ஒரு டாக் வந்து நம்ம ஸ்மார்ட் போன் வந்து நம்ம வைக்கிறது மூலமா சோ இந்த ஸ்மார்ட் போனோட திறனை கொண்டே வந்து ஒரு மானிட்டர், கீபோர்ட், ஒரு மவுஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்டான ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா நம்மளால யூஸ் பண்ண முடியும், அதாவது பெரிய ஸ்கிரீன்ல. சோ இதுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு ஆப்டிமைசேஷனும் மைக்ரோசாப்ட்ல இருந்தும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பவர் பாயிண்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம பண்றதுக்கு வந்து இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த போனுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ப்ரீ புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. April 21 அபிஷியலா வந்து லான்ச் பண்றாங்க. சோ இந்த போன் வந்து இந்தியாவுக்கு எப்போ வருது அப்படிங்கிற போல அபிஷியலான கன்ஃபர்மேஷன் இப்போ வரையும் எதுவும் இல்ல. இந்த போன் வந்து இந்தியாவுக்கு வரப்ப இதோட பிரைசிங் என்னவா இருக்கும் அப்படிங்கிற போல உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் மறந்துடாம டெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.